அடுத்த 2 வாரங்களுக்குள் கொரோனா பூஸ்டர் டோஸை செலுத்தி முடிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்பு விடுத்துள்ளார். இலங்கையிலிருந்து திறமையான பணியாளர்களை ஏற்பதில் ஜப்பான் ஆர்வமாக உள்ளதாக இலங்கைக்கான புதிய ஜப்பானிய தூதுவரான விஜய் கோசிசுடங்கி தெரிவித்துள்ளார். 2022 வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வவுனியா தோணிக்கல் கிராம சேவையாளர் பிரிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது தடுப்பூசியாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு கொள்வனவு செய்யும் போது அதன் முத்திரையிடப்பட்ட பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள காலவரையறை தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் மக்களை பிரிப்பதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் ரத்னபுரி மாவட்டத்தில் விவசாயம் உள்ளிட்ட நிலத்துடன் தொடர்புடைய தொழில்களை வாழ்வாதாரமாக கொண்டு பலரும் எலிக்காய்ச்சல் அச்சத்திலேயே தமது அன்றாட கடமைகளில் ஈடுபடுகின்றனர்.